அனைவருக்கும் வணக்கம். உயிர் உரங்கள் விதை நேர்த்தி செய்வது எப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த காணொலியில அசோஸ் பைரலம் விதை நேர்த்தி குறித்து பார்க்கலாம். எந்த பயிரா இருந்தாலும் ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளோட 600 கிராம் உயிர் உரங்களை கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். இதுவே உயிர் பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடெர்மா விரிடிய 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு தேவையான கேழ்வரகு விதைகளோட 600 கிராம் அசோஸ்பைரலம் உயிர் உரத்தை முதல்ல கலந்து கொள்ளலாம். இது கூட 1/2 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து கொள்ளலாம். உயிர் உரத்தோட விதைகள் நல்லா ஒட்டி கொள்ளும் விதமாக நல்லா கலந்து விடணும். பிறகு 1/2 மணி நேரம் நிழல்ல உலர்த்தி வைக்கணும். நிழல்ல நம்ம உலர்த்தி வைக்கும் போது கஞ்சியில் இருக்க பசைத்தன்மை உயிர் உரங்களை விதையோட நல்லா ஒட்ட வைக்கும். 1/2 மணி நேரம் கழித்து விதை நேர்த்தி செய்த விதைகளை நம்ம விதைக்கலாம். உயிர் உரங்களோடையும் உயிர் பூஞ்சான கொல்லிகளோடையும் விதை நேர்த்தி செய்த விதைகளை எந்த ஒரு ரசாயனங்களோடையும் கலக்கக்கூடாது. அசோஸ்பைரலம் உயிர் உரத்தோட முக்கியத்துவம் குறித்த வீடியோவை லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களோட சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வேளாண் தகவல்களுக்கு AU Agri Organics YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.